யார் இந்த போசிடோன்? பிளாட்டோவின் கூற்றுப்படி போசிடோன் என்பவர் அட்லாண்டிஸின் புராணகால கடவுள். இவர் நிலநடுக்கம், சூறாவளி, கடல் ஆகியவற்றின் கடவுள். பெருவியப்பாக இவரும் தன்னோடு திரிசூலம் கொண்டுள்ளார். இவரை குமரிக்கண்டத்தின் கடவுளான திரிசூலம் தரித்த சிவனோடு ஒப்பிடுவோம். தட்சிணாமூர்த்தி என்றழைக்கப்பட்ட இவர் குமரிக்கண்டத்தின் தலைவனாக விளங்கியவர். இவரது காலத்திற்கு வெகு நாட்களுக்கு பிறகு குமரிக்கண்டமானது நிலநடுக்கத்தாலும் அதனோடு கூடிய நெருப்பாலும் சூறாவளியாலும் நீரில் மூழ்கி அழிந்தது. ஆனால் பிற்காலத்திய மக்கள் சிவனுக்கு மனிதர்களின் மீதிருந்த கோபத்தால் ஆதி மனிதனின் தாயகமான குமரிக்கண்டத்தை அழித்தார் என்று எண்ணினர். அதனால் சிவனை அழிவுக் கடவுளான யமனாக சித்தரித்தனர். யா என்பதற்கு தெற்கு என்று பொருள். எனவே தெற்கத்தியவரான சிவன் யாமன் என்று அழைக்கப்பட்டார். எனவே சிவனானவர் நிலநடுக்கத்தோடும் நெருப்போடும் சூறாவளியோடும் தொடர்பு படுத்தப்படுகிறார். இவ்வாறாக போசிடோனின் அனைத்து அடைமொழிகளும் சிவனின் அடைமொழிகளோடு ஒத்துப்போகிறது. சிவனைப் போலவே போசிடோனும் காளை மாட்டோடு தொடர்புபடுத்தப்படுகிறார். எனவே அட்லாண்டிஸின் போசிடோன் என்பது குமரிக்கண்டத்தின் சிவனே. அப்படியானால் போசிடோன் எனும் சொல் சிவனை குறிக்க வேண்டுமல்லவா? ஆம், அதையும் நிறுவுவோம். வாருங்கள். சிவன் ஒரு தியானம் செய்யும் யோகி ஆவார். சிவனின் இந்த பரிமாணத்திலிருந்துதான் போசிடோன் என்ற பெயர் உண்டானது. யோகி, யோசி, ஓசி, ஓசித்தோன், போசித்தோன், போசிடோன். எனவே யோசித்தோன் என்ற சொல்லே போசிடோன் என்று மருவியுள்ளது. ஏற்கனவே அட்லாண்டிஸ் என்பது தென்னாடு என்று பொருள்கொள்கிறது என்றும் அது இந்துமா கடலின் லெமூரியாவின் பழைய பெயர் என்றும் நிறுவினேன். இப்போது அந்த அட்லாண்டிஸின் கடவுளான போசிடோன் என்பவர் குமரிக்கண்ட சிவனே என்றும் நிறுவியுள்ளேன். இன்னும் ஒரு ரசனையான தகவலும் உண்டு. கிரேக்க சொல்லான ஓசியனஸ் என்பதும் இந்துமா சமுத்திரத்தை ஆண்ட சிவனின் பெயரால் உருவான சொல்லே. யோகி, யோசி, ஓசி, ஓசியோன், ஓசியனஸ். ஆதிகால கிரேக்க ரோமானியர்களின் கருத்துப்படி ஓசியோனஸ் என்பவர் கடலோடு தொடர்புடைய ஒரு தெய்வீக வடிவமாவார். அவர் ஓகன் என்றும் அழைக்கப்பட்டார். அந்த ஓகன் என்பதும் யோகன் என்ற இந்துமா கடலின் இறைவனான சிவனே. எனவே கடலுக்கான மேற்கத்திய பெயரான ஓஷன் என்பதும் சிவனால் உண்டான பெயர்தான். ஆக பிலிப்ஸ் கிளேட்டர் சொன்ன லெமூரியா வரலாற்று ரீதியாக அட்லாண்டிஸ் என்று அழைக்கப்பட்டது. பிளாட்டோதான் அதை தவறுதலாக அட்லாண்டிக் சமுத்திரத்தில் இருந்ததாக கருதினார். எனவே அட்லாண்டிஸ் என்ற அந்த தீவு இருந்த பகுதி இந்துமா சமுத்திரம்தான். அட்லாண்டிக் கடலில் அமையாத அட்லாண்டிஸ் தீவின் வழியாகத்தான் அட்லாண்டிக் சமுத்திரத்திற்கு பெயர் வந்தது என்பது ஒரு வேடிக்கையான செய்திதான். இது ஒரு வரலாற்று பிழை.